வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி சாணக்கிபுரியில் 257 கோடி ரூபாய் மதிப்பில் வைகை தமிழ்நாடு இல்லத்திற்கு அடிக்கல். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கார்கில் போர் வெற்றியின் 25வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் மோடி. கார்கில் போருக்கு பிறகு பாகிஸ்தான் பாடம் கற்கவில்லை எனவும் வீரர்கள் மத்தியில் பேச்சு. கள்ளச்சாராய மரணங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி. நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கவும் விளம்பரம் செய்யும் நோக்கிலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் கருத்து. நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தொடர் மழையால் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆழியார் அணை முழு கொள்ளளவை எட்டியது. 11 மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றம். கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 78,000 கனஅடியாக அதிகரிப்பு. கர்நாடக அணைகளிலிருந்து 1 லட்சம் கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும். கல்வராயன் மலைப்பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் சாதி பெயரை நீக்கிவிடலாம். கல்வராயன் மலை மேம்பாடு தொடர்பான வழக்கில் அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஆகஸ்ட் 22ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூகுள் CEO சுந்தர் பிச்சையையும் பயணத்தின் போது சந்திக்க உள்ளதாக தகவல். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இன்டர்போல் உதவியுடன் விசாரணை நடப்பதால் புலன் விசாரணைக்கு கூடுதல் அவகாசம் வேண்டும். அரசு தரப்பு கோரிக்கையை ஏற்று விசாரணையை ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உதகை நீதிமன்றம். கேரளா மேற்குவங்க ஆளுநர்களுக்கு எதிராக மாநில அரசுகள் தொடர்ந்த வழக்கு. மத்திய அரசு 3 வாரத்தில் பதிலறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. திருப்பூர் அருகே மரணிக்கும் தருவாயிலும் பள்ளி குழந்தைகளை காப்பாற்றிய வேன் ஓட்டுநருக்கு மரியாதை செலுத்திய பள்ளி மாணவிகள். முதலமைச்சர் உத்தரவின்படி 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை குடும்பத்தினரிடம் வழங்கினார் அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதன். தமிழ்நாட்டில் ஐபோன்களை தொடர்ந்து ஐபேட் கருவிகளை தயாரிக்க ஃபாக்ஸ்கான் நிறுவனம் முடிவு. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையிலேயே ஐபேட்களை தயாரிக்கவும் திட்டம். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கட்டப்பட உள்ள புதிய கட்டடங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். டெல்லி சாணக்கிபுரியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் 257 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டடங்கள் கட்டப்பட உள்ளன. இந்த கட்டடங்களுக்கு சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து மாநில நெடுஞ்சாலைத்துறையின் திட்டம் வடிவமைப்பு ஆய்வு தொடர்பான புத்தகங்களையும் முதலமைச்சர் வெளியிட்டார்.
சென்னை அண்ணாநகரில் காவல் உதவி மையம் அருகே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்னை சத்யாநகரில் உள்ள காவல் உதவி மையம் அருகே உள்ள சுவற்றில் இரண்டு இடங்களில் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன. இது தொடர்பாக அண்ணாநகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பாலா என்ற பாலமுருகன் பெட்ரோல் குண்டு வீசியது தெரியவந்தது. அவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் அவர் பழைய குற்றவாளி என்பது தெரியவந்தது. மேலும் வெளியில் இருப்பதை விட சிறையில் இருப்பதை விரும்புவதால் பெட்ரோல் குண்டு வீசியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்நிலையில் பெட்ரோல் குண்டு வீசியவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் அண்ணாநகர் காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் பனிமய மாதா பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. ஆயர் ஸ்டீஃபன் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியை தொடர்ந்து கோவிலிலிருந்து கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. பின்னர் ஆயர் ஸ்டீஃபன் கொடியை ஏற்றி வைத்தார். அப்போது சமாதான புறாக்கள் பறக்கவிடப்பட்டன. மக்கள் அனைவரும் மரியே வாழ்க என்ற கோஷத்துடன் கைகளை தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கொடியேற்றத்தையொட்டி பக்தர்கள் கொண்டு வந்த வாழைப்பழத்தார்கள் பால் குடங்களை கொடிமரத்தில் வைத்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே இயங்கி வரும் அரசு பள்ளியில் இரண்டு ஆசிரியர்கள் மட்டுமே இருப்பதை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. ஒட்டப்பட்டி பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 230 மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ஆனால் இங்கு ஒரு ஆசிரியர், ஒரு தலைமை ஆசிரியர் என இருவர் மட்டுமே பணிபுரிந்து வருவதால் மாணவர்களின் கல்வித்தரம் வெகுவாக பாதிக்கப்படுவதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதனை கண்டித்து பள்ளி வளாகத்தில் பெற்றோரும் மாணவர்களும் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆகஸ்ட் 22 தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்லவுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்வதற்கு மத்திய அரசிடம் விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 22 தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா செல்லவுள்ளார். அப்போது கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளை முதலமைச்சர் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் அமெரிக்கா சென்ற தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பது குறித்து பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்கா செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயணத்தின்போது முன்னணி நிறுவனங்களின் முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்ப்பது தொடர்பான ஒப்பந்தங்கள் இறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கட்டப்பட உள்ள புதிய கட்டடங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். டெல்லி சாணக்கியாபுரியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் 257 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டடங்கள் கட்டப்பட உள்ளன. இந்த கட்டடங்களுக்கு சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து மாநில நெடுஞ்சாலைத்துறையின் திட்டம், வடிவமைப்பு, ஆய்வு தொடர்பான புத்தகங்களையும் முதலமைச்சர் வெளியிட்டார்.